சலார் படத்தில் பிரபாஸ் அவரோட ஆக்டிங்கில் பிச்சு உதறியிருக்காரு. பிருத்திவிராஜோட பெர்ஃபார்மன்ஸு வேறு லெவல். ஸ்ருதி ஹாசனுக்கும் பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல். இப்படிலாம் சொல்லணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது, பட் மூவி ரிவ்யூனும் போது ரொம்ப ஆனஸ்ட்டாக கொடுக்கணும். வாங்க இன்னைக்கு சலார் சீஸ் ஃபயர் பார்ட் 1 படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். சலார் படத்தை மூணு வகையாக எடுத்துக்கலாம். ஒன்று, பிருத்விராஜ் அண்ட் பிரபாஸ்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப். இவங்க ரெண்டு பேரும் தளபதி படத்தில் வர சூர்யா தேவா மாதிரி இந்த படத்துலையும் வரதா தேவான்னு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ரெண்டாவது, இந்தியாக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபிக்ஷனல் வில்லேஜ், காஞ்சா அப்படிங்கிற ஒரு வில்லேஜ். இங்கே ரொம்ப அரக்க குணம் படைச்ச, ரொம்ப க்ரீடியான, கேம் ஆஃப் த்ரோன்ஸ் படத்தில் வர மாதிரி ஒரு அரியணைக்கு அடிச்சுக்கிற வம்ச வழியை சேர்ந்த ராஜ வம்ச பரம்பரைகளும் அவங்களுக்கு கீழே இருக்க அடிமையாக இருக்க மக்களும் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இன்னொன்று, ஸ்ருதி ஹாசன். இந்த ரெண்டுத்துக்கும் ஸ்ருதி ஹாசனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸ்ருதி ஹாசனோட பார்ட் தான் இருக்கிறதுலே வீக்கஸ்ட். கேஜிஎஃப் படம் மூலமாக ஆக்ஷன் சென்டிமெண்ட் அப்படிங்கிற கான்செப்டை இந்தியாவில் அறிமுகப்படுத்தின ஒரு பெரிய இயக்குனர் பிரசாந்த் நீல். அவர் மேலேயும் பிரபாஸ் மேலேயும் ஆல்ரெடி கேஜிஎஃப் படத்தில் இணைஞ்ச அந்த ஃப்ரான்ச்சைஸ் மேலேயும் ரசிகர்களுக்கு எக்கச்சக்க எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அந்த எக்ஸ்பெக்டேஷனெல்லாம் சலார் படம் பூர்த்தி செஞ்சுதா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான். இப்போ வர எல்லா படத்துலேயுமே ஹீரோ, வில்லன், குட் அண்ட் ஈவில் அப்படின்ற ஆப்போசிட் கேரக்டர்லாம் இருக்கிறதில்ல, மாரலி கிரே கேரக்டர்ஸ் தான். அதாவது கெட்டதுக்காகவும் நல்லது செய்கிறவங்க, நல்லதுக்காகவும் கெட்டது செய்கிறவங்க, அந்த மாதிரி கேட்டகரி தான் இப்போ வர படத்தில் எல்லாமே ஒரு மெயின் ஃபீச்சராக இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் பிரபாஸும் இந்த படத்தில் உத்தமன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இவரும் தன்னை சேர்ந்தவங்களுக்கு ஒன்று அப்படின்னா எதிரில் இருக்கவங்கள கொல்ல துணியறதில்ல. சலார் படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கலாம், ஹீரோவுக்கு பில்டப் இருக்கலாம், ஆனால் படம் ஃபுல்லாகவே அது இருந்தால் அது பெரிய மைனஸில் தான் போய் முடியும். இந்த படத்தில் திரைக்கதை அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுனால அது பெரிய விஷயமா தெரியல. சலார் படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் எப்படி போச்சுன்னே தெரியல, ஆனால் செகண்ட் ஆஃப் எப்படா போகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. படத்தோட ரன் டைம் மட்டும் 2 hours 55 minutes. இந்த 2 hours 55 minutes பாதி ஹீரோவோட காலுக்கும் ஹீரோ கையில் இருக்க வெப்பனுக்கும் ஹீரோ ஃபேஸ்க்கு வைக்கிற ஜூமின்க்குமே ஸ்லோ மோஷனுக்குமே டைம் போன மாதிரி இருந்துச்சு. அந்த 2 hours 55 minutes இன்னும் கொஞ்சம் நேரம் படத்தோட ஆக்ஷன் சீக்வன்ஸுக்கு மட்டுமே போன மாதிரி இருந்துச்சு. படத்தில் மிகைப்படுத்தப்பட்ட மாஸ் சீன்ஸ் இருந்தும், ஹீரோவுக்கு தேவையில்லாத ஹைப் கொடுக்குற நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தும், திரைக்கதையும் படத்தோட ஹூக்லைனும் ரொம்பவே பளிச்சுன்னு பொருந்தினதுனால படம் என்னமோ ரசிகர்களுக்கு பிடிக்க தான் செஞ்சுது. 80s or 90s அந்த காலகட்டங்களில் வந்த படத்தில் தான் இது வரைக்கும் ஹீரோவோ ஹீரோயினோ ஆர் ஒரு ஃபீமேல் லீடோ ஒரு ஆபத்தில் மாட்டியிருப்பாங்க, அங்கே போயிட்டு ஹீரோ அவங்களை காப்பாற்றுவாங்க. இந்த படத்தில் இப்போது 2023 இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது வில்லன் கையை பிடிச்சி நான் உனக்கு கடத்திட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிடும்போது ஸ்ருதி ஹாசன் ரொம்ப அந்த இடத்துல ஃபைட் பண்ணவே முடியாதபடி ரொம்ப வீக்காக அவங்க கூடயே போகிறதும், அதுக்கப்புறம் அவங்கள ஹீரோ வந்து வில்லன்களை எதிர்த்து சண்டை போடும்போது அவர் அப்படியே ரசித்து பார்க்குறதும், இந்த மாதிரியான ஒரு மிசோஜனிஸ்டிக்கான எப்பயுமே காட்டப்படுற ஒரு ஒரு பிம்பம் தான் ஸ்ருதி ஹாசனுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சு இந்த படத்தில். அது தவிர அவங்களுக்கு வேற பெருசாக வேலை இல்லை. மொத்தமே அவங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸே டோட்டலாக ஒரு 20-25 minutes தான் இருக்கும். ஃபேன்ஸ் பிரபாஸை தாண்டி பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் வச்சு போனது பிருத்விராஜ் சுகுமாரன் மேலே தான். ஆனால் இவருக்கு இந்த படத்தில் அவ்வளோ பெரிய பவர்ஃபுல் ரோல்லாம் கிடையாது. ஒரு வல்னரபுளான, ஒரு ரொம்ப வீக்கான அரச குடிமகன் அரசனோட மகன் அப்படிங்கிற ஒரு ரோல் தான் அவருக்கு இருந்துச்சு. எல்லாத்துக்குமே ஃப்ரெண்டை தேடி போகிற ஒரு ரோலாக தான் அவரோடது பார்க்கப்பட்டுச்சு. ஒரே ஒரு ஃபைட் சீன் அவருக்கு பிரபாஸோடு இருக்கும், அதை தவிர அவருக்கு பவர்ஃபுல்லான காட்சி அப்படின்னு பார்த்தா வேறு எதுவும் இல்லை. மொத்தத்தில் நீங்கள் ஆக்ஷன் ஸ்லாஷர் படத்தை விரும்பி பார்க்குறவங்களா இருந்தால் சலார் படம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்.